நல்லா க்ரோ பண்ணணும், உங்கள் யூடியூப் சேனலுக்கு வந்து நிறையா சப்ஸ்கிரைபர் வரணும்னு வச்சேன்னா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைலில் பார்த்தீங்கன்னா ஒயிட்டி ஸ்டுடியோன்னு யூடியூப்பில் ஒரு ஆப் கொடுத்துருப்பாங்க. அதில் போய்ட்டு பார்த்தீங்கன்னா அனாலிட்டிக்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த அனாலிட்டிக்ஸ்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா டாப் கண்டென்ட்னு ஒரு ஆப்ஷன் வரும். அதை கிளிக் பண்ணனா இப்போ இந்த கண்டென்ட்லாம் பார்த்தீங்கன்னா ஆடியன்ஸ் வந்து உங்கள் சேனலில் நிறையா பார்த்துருக்காங்க அப்படின்னு அர்த்தம். உதாரணத்துக்கு நான் வந்து ஹவு டு குவைட் யூடியூப்னு ஒரு வீடியோ போட்டேன், அதை வந்து பார்த்தீங்கன்னா 688 பேர் போட்டிருக்காங்க. இப்போ இந்த வீடியோ வந்து ஆடியன்ஸ் நிறையா பேர் பார்த்துருக்காங்க. இதுலேருந்து நமக்கு என்ன விஷயம் தெரியுதுன்னா இப்போ இந்த யூடியூப் இப்போ குவைட் பண்ணுறது, சோசியல் மீடியா குவைட் பண்ணுறது சம்மந்தமாக போட்டால் ஆடியன்ஸ் வந்து நிறைய பேர் பார்ப்பாங்க தெரியுது. நெக்ஸ்ட் ஹவு டு டெலிட் மை கூகுள் மேப்ஸ் அக்கௌண்ட் போட்டால் அதை நிறையா பேர் பார்த்துருக்காங்க. இந்த மாதிரி எந்த கண்டென்ட்டெல்லாம் ஆடியன்ஸ் நிறையா பேர் பார்த்துருக்காங்களோ அந்த ரிலேட்டடான வீடியோஸ் போடுங்க. உதாரணத்துக்கு இப்போ நான் வந்து ஹவு டு குவைட் யூடியூப் வீடியோன்னு போட்டிருக்கேன்னா அது சம்மந்தமாக, ஃபார் எக்ஸாம்பிள் அடுத்து ஹவு டு குவைட் சோசியல் மீடியா, ஹவு டு குவைட் இன்ஸ்டாகிராம், இந்த மாதிரி நீங்கள் அதே கண்டென்ட்டே திருப்பி போடணும்னா அது ரிலேட்டடான கண்டென்ட்ஸை போடும்போது பார்த்தோன்னா ஆடியன்ஸ் வந்து நிறையா பேர் பார்ப்பாங்க. உங்கள் யூடியூப் சேனலில் க்ரோ பண்ணணும்னு நினச்சேன்னா கண்டிப்பாக இந்த அனாலிட்டிக்ஸ்ன்ற ஆப்ஷனை யூஸ் பண்ணி இதில் எந்தெந்த வீடியோஸ்லாம் ஆடியன்ஸ் வந்து நிறையா பேர் பார்க்குறாங்கன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணி அது ரிலேட்டடான வீடியோஸ் வந்து நீங்கள் நிறையா போட்டீங்கன்னா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா உங்கள் சேனலை வந்து ஈஸியாக க்ரோ பண்ணிக்கலாம்.